ஒரு ராசிக்கும் இந்த ராசிக்கு இடையில போய் ஒரு கிரகம் மாட்டிக்கிச்சு அப்படின்னா அது அதுவும் குறிப்பா ராகு கேது இருந்துச்சுன்னா அவங்களுக்கு எப்பயுமே ஒரு விடாப்பிடியான ஒரு மூர்க்கத்தனமான ஒரு அழுத்தம் இருந்துகிட்டே இருக்கும். சில நேரங்களில் பார்த்தீங்கன்னா செஞ்சுக்கிட்டு இருக்க வேலையை பாதியில் விட்டுட்டு அவங்க வேலை செய்ய ஆரம்பிச்சிருவாங்க, உங்களை டிஸ்டர்ப் பண்ணிகிட்டே இருப்பாங்க, அவங்க வேலை முடியறதுக்காக உங்களை நிம்மதி இல்லாமல் ஆக்கிடுவாங்க. இது வந்து ராகு கேது, இவங்களுக்கு தான் வந்து அடிக்கடி தற்கொலை பண்ணிக்கணும் அப்படிங்கக்கூடிய எண்ணம் வருது. இன்னைக்கு ஒன்று நினச்சிக்கிட்டே இருப்பாங்க, டிவிலேயோ பேப்பர்லேயோ சமூகத்துலேயோ ஏதாச்சும் பேசியிருந்தால் அதுதான் சரியானன்னு சொல்லி உடனே அதுக்கு மாறிடுவாங்க, சிந்தனையிலேருந்தே மாறிடுவாங்க, அடுத்த வாரம் அதுலேருந்து இதுக்கு மாறிடுவாங்க. இது மாதிரி குழப்பிக்கிட்டே இருக்கக்கூடிய கேரக்டர் யாருன்னா அந்த குரு, வக்ரம் மற்றும் பரிவர்த்தனை. பிள்ளையாருடைய பெயர்கள் யாருக்கெல்லாம் இருக்கோ அந்த குடும்பத்தில் யாராவது ஒருத்தவங்க மன அழுத்தத்துக்கோ இல்லைன்னா மன நோய்க்கோ கூட ஆளாகிறாங்க. நிறைய குடும்பங்களில் மனநலம் பாதிக்கப்பட்டவங்க கூட இந்த மாதிரி பேர் இருக்கவங்களுடைய வீடுகளில் இருப்பாங்க. உங்கள் ஜாதகத்தில் இந்த அமைப்பு இருந்து உங்களுக்கு நடைமுறையிலும் இந்த அமைப்பு இருந்தால் இது சம்மந்தமான ஒரு மருத்துவரையோ இல்லை சம்மந்தமான ஆலோசகரையோ அணுகி சரி செய்து கொள்வது நல்லது. சில குடும்பங்கள் சார் நீங்கள் சொன்ன மாதிரி எனக்கு ஜாதகத்தில் எதுவும் இல்லை ஆனாலும் மன அழுத்தம் இருக்கேன் சார் அப்படின்னா உங்கள் அம்மாவுக்கு ஏதோ உடம்பு பிரச்சனைகள் வரப்போகுது அப்படிங்கிறத சிம்டம்ஸ் காட்டுறதுக்காகவும் சில நேரத்தில் மன அழுத்தங்கள் வரும். பக்தி கஃபே தமிழ் நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். நம்ம தொடர்ச்சியாக ஒவ்வொரு நாளும் புது புது தலைப்புகளில் ஜோதிட தகவல்களை தெரிஞ்சுட்டு வரோம். அதன் தொடர்ச்சியாக நாம் இன்று பார்க்கக்கூடிய தலைப்பு மிக முக்கியமான, வாழ்க்கைக்கு தேவையான, நிறைய பேரால் சரி செய்ய முடியாத ஒரு தலைப்பு. இப்போ நம்மளுக்கு ஒரு ஜுரம் வருது, தலைவலிக்குது, இல்லை இந்த பக்கமாக கை வலிக்குது அப்படின்னா ஒரு தைலத்தை வாங்கியோ அல்லது ஒரு மருத்துவர் அணுகியோ இல்லைன்னா நம்மளாகவே ஏதாச்சும் ஒரு மாத்திரையை எடுத்து போட்டுக்கிட்டு நம்ம அன்றாட பணிகளை செய்கிறோம். எப்படி பார்த்தாலும் இந்த உடலில் ஏற்படக்கூடிய எந்த ஒரு உபாதையாக இருந்தாலும் வழியாக இருந்தாலும் அதை நம்ம ஏதாவது ஒரு மருந்து மூலமாக சரி செய்ய முயற்சி செஞ்சு அதோட போராடி ஏதாச்சும் செஞ்சு செஞ்சு வாழ்ந்துடுறோம். நம்ம இதுவரைக்கும் முயற்சி செய்யாத அல்லது முயற்சி செய்ய இயலாத அல்லது நம்மளாலேயே சரி செய்ய முடியாத ஒரு மிகப்பெரிய பிரச்சனை இந்த மன அழுத்தம். மனசுக்குள்ளே ஒரு நோய் வந்துச்சுன்னா எப்படி உடலுக்கு ஒரு நோய் வருதோ அதுபோல் உள்ளத்திற்கும் மனதிற்கும் நோய் வரத்தான் செய்யுது. நம்ம உடல் நோயெல்லாம் வந்து வழி தெரிகிறதுனால நம்ம அதை மாத்திரை போட்டு அணைச்சிக்கிறோமே தவிர மனநோய் வழியை நாம் தாங்கிக் கொள்வது தான் வழி அப்படின்னு சொல்லி நம்ம புரிஞ்சுக்கிறோம் இல்லைங்களா. இது வரைக்கும் மனநோய்க்கு நம்ம மாத்திரை எடுத்ததில்லை, ஒருவேளை எடுத்தால் நம்மளை மென்டல்னு நினச்சிக்குவானுங்களோ அப்படின்னு சொல்லி ஒரு பயமும் இருக்குது. அப்போ மாத்திரையே எடுக்காமல் ஒரு மனிதன் எப்படி ஒரு நோயோடு வாழ முடியுமோ அதுபோல தான் எல்லா மனிதர்களும் மன அழுத்தத்தோடு வாழ்கிறாங்க. இந்த மன அழுத்தம் எல்லாருக்கும் இருக்குது, இருந்தாலும் ஒரு சிலருக்கு இது தற்கொலை வரைக்கும் கூட கொண்டு போகுது அல்லது மனம் உடைந்து தனது வாழ்க்கையவே ரொம்ப குழப்பி வேறு வேறு ட்ராக்குக்கெலாம் நிறைய பேர் போயிடுறாங்க. இந்த மன அழுத்தத்துக்கான காரணம் என்ன, ஒரு ஜாதகத்தில் என்ன கிரகங்கள் இந்த மனதை குறிக்கிறது அல்லது மன அழுத்தத்தையோ இந்த குழப்பங்களையோ ஒரு மாதிரி ரொம்ப அழுத்தமாக, நான் சொல்கிறது குடும்பச்சூழல், தொழிற்சூழல், சமூக சூழல் எல்லாத்துலேயுமே, இவங்க நண்பர்களோடு இருக்கும்போது கூட மன அழுத்தத்துக்கு ஆளாகிறாங்க, தனிமையில் இருக்கும்போது மன அழுத்தத்துக்கு ஆளாகிறாங்க அப்படிங்கக்கூடிய கேட்டகரி அப்படின்னு பிரிக்கும்பொழுது இதை நம்ம நாலஞ்சு கேட்டகரியாக பிரிக்க வேண்டியது இருக்குது. ஒரு ஜாதகத்தில் ராகுவும் கேதுவும் அப்படின்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா ஒவ்வொரு ராசிகளுக்கும் 30 பாகைகள் இருக்குது, 30 டிகிரிஸ்ன்னு சொல்கிறாங்க. ஒவ்வொரு கட்டமும் 30 டிகிரி, 12 கட்டங்கள், 370 டிகிரி ஒரு வட்டத்துக்கு வருது. இதில் ஒரு ராசியினுடைய ஆரம்ப 1.5 டிகிரி, இறுதி 1.5 டிகிரி, இதை வந்து சந்தின்னு சொல்கிறாங்க. ஒரு ராசியில் ஒரு ஜாதகத்தில் ராகுவோ கேதுவோ சந்தியில் நின்றால், ஒரு ராசிக்கும் இந்த ராசிக்கு இடையில போய் ஒரு கிரகம் மாட்டிக்கிச்சு அப்படின்னா அது அதுவும் குறிப்பாக ராகு கேது இருந்துச்சுன்னா அவங்களுக்கு எப்பயுமே ஒரு விடாப்பிடியான ஒரு மூர்க்கத்தனமான ஒரு அழுத்தம் இருந்துக்கிட்டே இருக்கும். ஆனாலும் கூட இந்த சமூகமோ சுற்றி இருக்கவங்களோ இவங்களை ஏற்றுக்காததுனால இதை ஏற்றுக்க வச்சே ஆகணும், இல்லாட்டினா வந்து ரொம்ப அடமண்ட்டாக அதை ரொம்ப விரித்தனமாக அதையே சிந்திச்சுக்கி இருக்கக்கூடியதுனால இவங்களுக்கு ரொம்ப மன அழுத்தம் ஆளாகும், இவங்களுடைய பிஹேவியர் சேஞ்ச் ஆகும். வேறு ஒன்றும் இல்லை, நம்ம வீட்லேயே உங்கள் வீட்லேயே இந்த மாதிரி ஒரு கேரக்டர் இருக்குது, இந்த மாதிரி ஒரு குழந்தை இருக்குது அப்படின்னா அவங்களுடைய ஜாதகத்தை எடுத்து பார்க்குறப்ப இந்த ராகு கேது விளிம்பில் இருக்குது, சந்தியில் இருக்குது அப்படின்னா அந்த குழந்தைகிட்ட பேசுகிறப்பே தெரியும். அந்த எல்லா குழந்தைகளோட இந்த குழந்தை பார்த்திங்கன்னா சாப்பாட்டு விஷயத்தில் ஆரம்பித்து, ட்ரெஸ்ஸு விஷயத்தில் ஆரம்பித்து, ஸ்கூலுக்கு கிளம்புறது, காலேஜுக்கு கிளம்புறது, வேலைக்கு போகிறதுலேருந்து எல்லாத்துலேயுமே ஒரு மாதிரி மன அழுத்தத்தில் மன இறுக்கத்துக்கு திடீர்னு போயிடுவாங்க. யூனிஃபார்ம் போடுற வரைக்கும் ஒரு மாதிரி இருப்பாங்க, யூனிஃபார்ம் போயிட்டு போட்டாங்கன்னா அவங்க பெரிய ஆஃபீஸர் மாதிரி, நம்மளை நிம்மதியாக யாரையுமே வீட்டில் இருக்க விட மாட்டாங்க, எல்லாத்தையும் கடந்து எல்லாத்தையும் தூக்கி போட்டு அவங்க வேலையை மட்டும் செஞ்சுட்டே இருப்பாங்க. சில நேரங்களில் பார்த்தீங்கன்னா செஞ்சுக்கிட்டு இருக்க வேலையை பாதியில் விட்டுட்டு அவங்க வேலை செய்ய ஆரம்பிச்சிருவாங்க, உங்களை டிஸ்டர்ப் பண்ணிகிட்டே இருப்பாங்க, அவங்க வேலை முடியறதுக்காக உங்களை நிம்மதி இல்லாமல் ஆக்கிடுவாங்க. இது வந்து ராகு கேது, இவங்களுக்கு தான் வந்து அடிக்கடி தற்கொலை பண்ணிக்கணும் அப்படிங்கக்கூடிய எண்ணம் வருது. இந்த தற்கொலை பண்ணிக்கக்கூடிய எண்ணங்கள் மரபு ரீதியானது அப்படிங்கிறதுனால இந்த சனியையும் நாம் திறந்து செக் பண்ணி பார்க்க வேண்டியது இருக்குது. இருந்தாலும் இந்த ராகு கேது சந்தியில் வரும்பொழுதே இவர்களுக்கு அந்த மரணம் தொடர்பான சிந்தனைகள் அல்லது தற்கொலை செய்து கொள்ளலாம், இந்த வாழ்க்கையை நம்ம நினச்ச மாதிரி வாழ முடியாதுன்ற ஏக்கம், குழப்பம், நிம்மதி இல்லாத சூழல்கள் ஏற்படுகிறது. இது வந்து ராகு கேதுவனுடைய தன்மை.
அதுக்கடுத்து இந்த மனக்குழப்பத்துக்கு மிக முக்கியமான காரணமாக இருப்பது குரு. இந்த குரு என்பது ஒரு ஜாதகத்தில் ஜாதகர் அப்படிங்கக்கூடிய அந்த அவருடைய ஐடியா, அவருடைய ஐடி, ஐடிங்கிறது ஐடென்டிட்டி அப்படின்னு சொல்லக்கூடிய அவருடைய சுய அடையாளம். அவர்னா யார், சுயம் அப்படின்னா உள்ளம்னா யார். இப்போ நீங்கள் என்னவா சிந்திக்கிறீங்க, என்னவா வேலை பார்க்குறீங்க அப்படிங்கிறத கடந்து உங்களுடைய உண்மைத்தன்மைன்னு ஒன்று இருக்கு இல்லைங்களா, அந்த உண்மைத்தன்மையில் எப்பயுமே இவங்க வந்து சுயமாகவே குழப்பிக்கிட்டு இருப்பாங்க. யார் அப்படின்னா, இந்த குரு ஒரு ஜாதகத்தில் வக்கரமாகவோ பரிவர்த்தனையாகவோ இருந்தால் அவர்கள் சதா குழப்பவாதிகளாக இருப்பார்கள். இன்றைக்கு ஒன்று நினச்சிக்கிட்டே இருப்பாங்க, டிவிலேயோ பேப்பர்லேயோ சமூகத்துலேயோ ஏதாச்சும் பேசியிருந்தால் அதுதான் சரியானதுன்னு சொல்லி உடனே அதுக்கு மாறிடுவாங்க, சிந்தனையிலேருந்தே மாறிடுவாங்க. அடுத்த வாரம் அதுலேருந்து இதுக்கு மாறிடுவாங்க. இது மாதிரி குழப்பிக்கிட்டே இருக்கக்கூடிய கேரக்டர் யாருன்னா அந்த குரு வக்ரம் மற்றும் பரிவர்த்தனை. இந்த குரு வக்ரம் பரிவர்த்தனை ஏதாச்சும் சிந்தனைகள் சமூக சிந்தனைகளோட ஒட்டி 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 மாறிக்கிட்டே இருப்பாங்க. இது வந்து சில விஷயங்கள் பாசிட்டிவ் பண்ணாலும் இவங்களும் ஒரு மன அழுத்தத்துக்குள்ளே ஆளாகிறாங்க. ஏன்னா இவங்க ஒரே சிந்தனைகள் இருப்பது இல்லை. இன்றைக்கி ஒன்று பேசுவாங்க, நாளைக்கு எது சாத்தியமோ அதை பேசுவாங்க. இதை வந்து உங்களுக்கு பொதுவாக பார்க்குறப்ப ஒரு ஜாதகர் சமூகத்துக்கு தகுந்த நபராக இருக்கிறார் அப்படின்னு பார்த்தாலும் கூட இவங்க மாறிக்கிட்டே இருக்கிறதுனால இவங்களுடைய அடையாளம் கடைசியில் இவங்களுக்கு குழப்பமாக மாறி இது நம்ம யார், நம்ம என்னவா சிந்திக்கிறோம், நம்மளுக்குன்ற ஐடியா என்னன்றது இவங்களுக்கு தெரியாமல் போயிடுது. இது குருவினுடைய தன்மை. மிக முக்கியமான தன்மை வந்து சந்திரன் தான். சந்திரனை தான் மனோகாரகனாக சொல்கிறாங்க. ஒரு ஜாதகத்தில் சந்திரன் பரிவர்த்தனை அடைந்தால், அல்லது வக்கரமான கிரகங்களுடன் சந்திரன் சேர்ந்தால், அல்லது சூரியனுக்கு ஒன்னஞ்சியலும் போல சந்திரன் இருந்தால், அவர்கள் மன அழுத்தத்திலையும் நிறைய நேரத்தில் ஒரு மாதிரி எரிச்சலாகி பிறரை மன நோகடிக்கிறது மாதிரி, இவங்களே வந்து தன்னுடைய வேதனைகளை சொல்லி சொல்லி அழுணுன்னு தோன்ற மாதிரி அழுதுகிட்டே இருப்பாங்க. எங்கேயாச்சும் போய் யாராச்சும் சிக்கிட்டாங்க அப்படின்னா இவங்களுடைய சோகத்தை சொல்லி அழுவாங்க. அழுது கொஞ்ச நேரத்தில் அவங்க தான் சோகமாக இருக்காங்கன்னு சொல்லி எல்லாத்தையும் சொல்லிடுவாங்க. அப்போ இவங்க ஒரு குழப்பவாதியாக எடுத்துக்கலாம். சந்திரன் வந்து பரிவர்த்தனையோ அல்லது இந்த விளிம்புலையோ சந்தியிலையோ அல்லது இந்த வக்கரமான பரிவர்த்தனையான கிரகத்தோடையோ சந்திரன் சேர்ந்துருந்தால் இவங்க கொஞ்சம் குழப்பவாதி, இவங்களும் குழப்பி அடுத்தவங்களையும் குழப்புவாங்க அப்படின்னு தன்மை இருக்குது. இது எல்லாமே வந்து சூழல் சார்ந்த விஷயங்கள். இது இல்லாமல் ஒரு ஜாதகத்தில் சூரியன் புதன் சனி இந்த மூணு ஒன்றா சேர்ந்துருக்கு, அல்லன்னா மூணும் ஒன்றுக்கொன்று 5, 7, 9 மாறி மாறி பரஸ்பரம் ரெண்டு மூணுமே முக்கோணமாக அமைஞ்சிருக்கு அப்படின்னா, இந்த ஜாதகர்கள் அப்படிங்கிறவங்க வந்து ஜெனட்டிக்காக வரக்கூடிய மனநோய்க்கு ஆளாவாங்க. அவங்க தாத்தாவோ அவங்க பாட்டியோ அவங்க சித்தப்பாவோ யாராச்சும் ஒருத்தவங்க ஒரு மாதிரி இந்த மனநலம் சார்ந்த பிரச்சனைகள் இருந்திருப்பாங்க, இவங்களும் அதே சூழலுக்கு தள்ளப்படுவாங்க. இதையும் நீங்கள் கவனமாக பார்க்கணும். பெயர்கள் அப்படின்னு சொல்கிறதா இருந்தால், ஒரு குடும்பத்தில் விநாயகம், விக்னேஷ், கணபதி, கணேஷ், கிஷோர் இது மாதிரி அதாவதுங்க பிள்ளையாருடைய பெயர்கள் யாருக்கெல்லாம் இருக்கோ அந்த குடும்பத்தில் யாராவது ஒருத்தவங்க மன அழுத்தத்துக்கோ இல்லைன்னா மனநோய்க்கோ கூட ஆளாகிறாங்க. நிறைய குடும்பங்களில் மனநலம் பாதிக்கப்பட்டவங்க கூட இந்த மாதிரி பேர் இருக்கவங்களுடைய வீடுகளில் இருப்பாங்க. ஸ்ரீனிவாசன் அப்படிங்கக்கூடிய பேர் இருக்கவங்க குடும்பத்துலையும் இது மாதிரி மன அழுத்தத்துக்கு ஆளானவங்களோ அல்லது தீர்க்கப்படாத மனநோய்க்குள்ளே போய் மாட்டிக்கிட்டவங்களோ இருக்கிறாங்கன்னு பார்க்க முடியுது. எப்படி பார்த்தாலும் இந்த மன அழுத்தம் சந்திரனால் வரக்கூடிய மன அழுத்தம், நான் சொன்ன சந்திரன் சார் நீங்கள் சொன்ன மாதிரி சந்திரன் இங்கே இருக்குது. இந்த மன அழுத்தத்தை எப்படி போக்குறதுனா, இவங்க நீர்நிலைகளுக்கு போகிறது, அடிக்கடி பிரயாணம் பண்ணிக்கிறது மூலமாக அந்த அழுத்தத்தை குறைத்து கொள்ளலாம். ராகுக்கு எது விளிம்பில் இருக்குது சார், எப்போ பார்த்தாலும் ஒரு மாதிரி ஃபிக்ஸடு மைண்டில் இருக்கிறார் பையன் அப்படின்னா, அவருக்கு என்ன செய்யலான்னா அவருக்கு வந்து அதிகமான பயிற்சிகள் இந்த கிட்டாரு, ஃப்ளூட்டு, ஏதாச்சும் இந்த ஃபுட்பால், வாலிபால் இல்லைன்னா ஸ்போர்ட்ஸ் ஆக்டிவிட்டி இது மாதிரி ஜிம்மு இது மாதிரி ஒர்க் அவுட், அதாவது வெறித்தனமாக ஒரே விஷயத்தை ஃபிக்ஸடாக செய்யக்கூடிய அந்த குணங்களை அவங்களுக்கு வளர்த்து அதுக்குள்ளே அவங்கள தள்ளி விடலாம். குரு வழியாக வரக்கூடிய மன அழுத்தங்களை போக்குவதற்கு ஆன்மீகம் மற்றும் சேவை மனப்பான்மைகளை அதிகமாக்கலாம். இந்த சூரியன் புதன் சனி இந்த காம்பினேஷனில் வரக்கூடிய மரபு சார்ந்த நோய்களுக்கு தான தர்மங்கள் மூலமாக கொஞ்சம் சரி பண்ணிக்கலாமே தவிர இந்த மரபு ரீதியாக வர்றது சரியாகாது. மீதியெல்லாம் சூழல்னால் வர்றது, நம்ம சூழலை மாற்றும் பொழுது சரியாகும். பொதுவாக மரபு வழியாக உங்கள் வீட்டில் இல்லைனா நம்ம பேசக்கூடிய இந்த சப்ஜெக்டுடைய வீட்டில் யாராவது முன்னாலேயே சித்தி, சித்தப்பா, சித்தியோடைய அத்தை இது மாதிரி யாருக்காச்சும் மனநோய்கள் இருந்தால் நிச்சயமாக இவங்களுக்கு வந்துச்சு அப்படின்னா அதை நீங்கள் ட்ரீட்மெண்ட்டை தவிர வேறு வழியே இல்லை. நீங்களாகவே ஏதாச்சும் கை வைத்தியம் பண்ணி சரி செய்ய முடியாது. பொதுவாக நம்மளுக்கு எப்படி உடம்புக்கு வந்தால் உடனே ஓடி போய் டாக்டர்கிட்ட பார்க்குறோமோ அது மாதிரி மனசுக்கு ரொம்ப அழுத்தம் இருந்தால் யாராவது ஆலோசனை தரக்கூடிய கவுன்சிலிங் தரக்கூடிய ஒரு கவுன்சிலிங் கொடுக்கக்கூடிய நபரையோ அல்லது அது தொடர்பான மருத்துவரையோ பார்த்து அதை சரி செய்து கொள்வது நல்லது. சின்ன ஒரு மாற்றத்தை ஏற்படுத்தினா அது பிரச்சனை சரியாயிடும். ஆனால் நம்ம போனோம்னா மென்டல்னு நினச்சிக்குவாங்க, நான் என்ன மென்டலா, எனக்குன்னா அப்படியா இப்படியான்னு சொல்லி இவங்களாவே குழப்பிக்கிட்டு இருக்கிறத விட உங்கள் ஜாதகத்தில் இந்த அமைப்பு இருந்து உங்களுக்கு நடைமுறையிலும் இந்த அமைப்பு இருந்தால் இது சம்பந்தமான ஒரு மருத்துவரையோ இல்லை சம்பந்தமான ஆலோசகரையோ அணுகி சரி செய்து கொள்வது நல்லது.
அதை விட மிக முக்கியமான அமைப்பு உங்களை நீங்கள் குஷிப்படுத்திக்கிறது, சந்தோஷப்படுத்திக்கிறது. குடும்பத்தோட ஏதாவது ஒரு நீர்நிலைகள் சார்ந்த இடத்துக்கு போயிட்டு வரதன் மூலமாக பொதுவாக இருக்கக்கூடிய மன அழுத்தங்கள் எல்லாமே சரியாயிருது. அதனால் மேக்சிமம் ஒரு 2 மாதத்துக்கு ஒரு தடவை உங்கள் குடும்பத்தோட ஏதாவது ஒரு நீர்நிலைக்கு போயிட்டு வந்துங்க. பக்கத்தில் இருக்கக்கூடிய ஏதாவது ஒரு ஏரிக்காச்சும் போயிட்டு ஒரு 1/2 மணி நேரம் ஸ்பெண்ட் பண்ணிட்டு வந்தீங்கன்னா என்ன அழுத்தமாக இருந்தாலும் அது சரியாகிவிடும். அதே மாதிரி உங்கள் குடும்பத்தில் இருக்கக்கூடிய பசங்களை ஏதாவது ஒரு பெரிய ஆளாக இருவ அப்படின்னு சொல்லி ஏதாச்சும் ஒரு ஆக்டிவிட்டியில் தொடர்ந்து இருக்க மாதிரி செஞ்சிட்டிங்கனாலும் மன அழுத்தங்கள் சரியாகிறத பார்க்குறோம். மன அழுத்தங்கள் வருவதை சரி செய்வதற்கு இன்னொரு விஷயம், ஃபாரினுக்கு யாராச்சும் போனவங்களோட பேசிக்கிட்டு இருக்கலாம், வீடு சம்மந்தமான விஷயங்களை பேச ஆரம்பிக்கலாம். நம்ம வீடு வாங்கணும், வீடு கட்டணும், இது மாதிரி விஷயங்களை பேசினாலும் மன அழுத்தங்கள் குறையில நம்ம பார்க்குறோம். அதே மாதிரி அம்மாவுக்கு வயிற்று வலி வர்றது, அம்மாவுக்கு பிரச்சனை வர்றது, அந்த டயத்துலலாம் மன அழுத்தங்கள் சிம்டம்ஸாக காட்டும். சில குடும்பங்கள் சார், நீங்கள் சொன்ன மாதிரி எனக்கு ஜாதகத்தில் எதுவும் இல்லை, ஆனாலும் மன அழுத்தம் இருக்கு சார் அப்படின்னா உங்கள் அம்மாவுக்கு ஏதோ உடம்பு பிரச்சனைகள் வரப்போகுது அப்படிங்கிறத சிம்டம்ஸ் காட்டுறதுக்காகவும் சில நேரத்தில் மன அழுத்தங்கள் வரும். அந்த வீடு கட்டுறதுக்கு முயற்சி எடுக்கிறீங்க இல்லைங்களா, இல்லைனா வீடு கட்டுவதற்கான நிலங்கள் பார்க்கும் பொழுதோ வீடுகளை போய் பார்க்கும் பொழுதோ இந்த ஒரு குறிப்பிட்ட காலம் வரைக்கும் மன அழுத்தங்கள் இருக்கிறத நம்ம தொடர்ந்து பார்க்குறோம். ஏன்னா இந்த சந்திரன் ஆக்டிவேஷன் ஆகும் பொழுது ஃபுல்லாக இந்த மன அழுத்தங்கள் வரத்தான் செய்யுது. அப்போ நீங்கள் வீடு கட்டுறது சம்மந்தமாகவோ இல்லைனா பயணங்கள் சம்மந்தமாகவோ சிந்திக்கும் பொழுது இந்த மன அழுத்தம் இயல்பாகவே வரும். அது இந்த சம்பவங்கள் முடிந்ததுக்கு பிறகு அது சரியாயிருன்றதை நீங்கள் புரிஞ்சுக்கலாம். பொதுவாக மன அழுத்தம் இருந்தால் அதுக்கான ரெமிடிஸ்ன்னு சொல்கிறது நான் சொல்ல பரிகாரம் இல்லை, மருத்துவரையோ அல்லது அதுக்கான மன மாற்றங்களோ ஏற்படுத்தி கொள்வது இதுக்கு சரியான ஒரு தீர்வாக அமையும். தொடர்ந்து நிறைய வீடியோக்களில் பேசலாம். நன்றி. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, மறக்காம பெல் பட்டனை கிளிக் பண்ணிட்டு பக்தி கஃபே தமிழ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க.